ஓம் நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, வணக்கம். இன்று தேதி 18/7/2018, கிழமை புதன்கிழமை, திதி வளர்ப்புரை சஷ்டி, பகல் 2:36 வரை, பின்பு சப்தமி. இன்று நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம், காலை 8:19 வரை, பின்பு அஸ்தம். 8:19 வரை அமிர்தி யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் இது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களினாலும் சிநேகிதர்களினாலும் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இது. மாணவர்கள் மேன்மை பெறுவார்கள். சுக சௌகரியங்கள் அனுபவிக்கக்கூடிய நாள் இது. பெரியோர்கள் ஆசையும் ஆண்டவனுடைய அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் மற்றும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நல்லது. பூமியினால் லாபங்கள் ஏற்படும். லாபங்கள் சுபலாபமாகவே ஏற்படும். மொத்தத்தில் நல்ல நாள் இது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கொள்ள வேண்டும். சில சங்கடங்களும் சிரமங்களும் வந்து செல்லக்கூடிய நாள். செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி தோல்வி இரண்டும் ஏற்படும். புதிதாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்ய குறைவு ஏற்படும். அரசு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாள். மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, செய்யக்கூடிய முயற்சிகள் சிரமங்களும் சங்கடங்களும் ஏற்பட்டது வெற்றி அடையக்கூடிய நாள். இன்று மாணவர்கள் மென்மை பெறுவார்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியே கிடைக்கக்கூடிய நாள் இது. இன்று கணவன் மனைவி மிதமாக பேசிக்கொள்வது நல்லது. திடீர் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய நாள். சில சங்கடங்களும் சிரமங்களும் ஏற்பட்டு பிறகு சரியாகக்கூடிய நாள். மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவி அந்யோன்ய குறைவு ஏற்படும். சில சிரமங்களும் வீணான சிந்தனைகளும் வந்து செல்லக்கூடிய நாள். கையில் காசு இருப்பு இருக்கும். செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றியே கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கவனித்துக்கொள்வது நல்லது. திடீர் வரவுகளும் எதிர்பாராத நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிட்டும். அரசு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இது. மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் இது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று தைரியமுடன் எதுவும் செய்யக்கூடியன்னு தோணும். ஆனால் வெற்றி கிடைக்கிறது சில சிரமங்களுக்கு இடையில் கிடைக்கும். கையில் காசு சுமாராக இருக்கும். மாணவர்களினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். எதிர்பாராக நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி பேசுகிறதுல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நாள் இது. அன்பார்ந்த கன்னியாரசி நேயர்களே, சாதகம் பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் இது. திடீர் வரவுகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் கிட்டக்கூடிய நாள். உயர் அதிகாரியிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மாணவர்களினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக உள்ளது. மொத்தத்தில் மிதமான வாரம் நாள் இது. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். முயற்சிகளில் சில தடங்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். பூமி லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இது. கலைத்துறையில் இருப்பவர்கள் மேன்மை பெறுவார்கள். வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு வெற்றியே கிடைக்கும். மொத்தத்தில் சாதக பாதகம் இருக்கக்கூடிய நாள் இது. அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, கோபதாபங்கள் அதிகம் வரும். கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. கோபம் சில சிரமங்களுக்கு உள்ளாக்கிவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூமி சம்பந்தப்பட்ட லாபங்களும் உண்டு. திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய நாள் இது.
கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக உள்ளது. நண்பர்களினால் ஆதரவுகளும் அனுசரணைகளும் ஏற்படக்கூடிய நாள். மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, இன்று அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். எப்பொழுதும் சோம்பேறியாக இருக்கணும்னு தோணும், இருந்தாலும் உங்களுடைய வேலைகளில் வெற்றி காணக்கூடிய நாள் இது. கையில் காசு சுமாராக இருக்கும். நண்பர்களினால் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி அளவாக பேசிக்கிறது மிக்க நன்மையை ஏற்படுத்தும். உயர் அதிகாரியிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. சுப செலவுகளும் வீண் செலவுகளும் வந்து செல்லக்கூடிய நாள் இது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சங்கடங்களும் சிரமங்களும் தந்து இறுதியில் வெற்றியை தரக்கூடிய நாள். வீண் விரயங்களும் ஏற்படும். நண்பர்களினால் ஆதரவுகளும் சிரமங்களும் ரெண்டும் கிடைக்கக்கூடிய நாள் இது. கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைகள் ஏற்படும். அரசு அனுகூலங்கள் நன்றாக உள்ளது. மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் இது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று ஒரு சுப நாள். நிறுத்தக்கூடிய காரியங்கள் வெற்றியே கிடைக்கும். சுப லாபங்கள் ஏற்படும். சில சமயங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றியே கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் வெற்றி காண்பார்கள். நல்ல ஒரு பெயர் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மொத்தத்தில் நல்ல நாள் இது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சிரமங்கள் சங்கடங்கள் ரெண்டும் வந்து செல்லக்கூடிய நாள். சுப விரயங்கள் ஏற்படும். நண்பர்களினால் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி அளவாக பேசுகிறது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கீழே பணிபுரிபவர்கள் இவர்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். எச்சரிக்கையாக இருப்பதால் இவர்கள் தப்பித்து கொள்ளலாம். மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் பலன்களை பார்த்தோம். இன்று என்னென்ன செய்யலாங்கிறது பார்க்கலாம். இன்று யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை இருக்கிறது. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. ராகுகாலம் 12:00 முதல் 1:30 வரை. பொதுவாக யமகண்டமும் ராகுகளும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் சுபகாரியங்கள் இந்த நேரங்களில் செய்யக்கூடாது. குளிகை என்பது ஒரு நல்ல நேரமே. பொருட்கள் வாங்குவதற்கோ புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. இன்று புதன்கிழமை, அதனால் கணிதம் சம்பந்தப்பட்ட வேலைகள், கணக்கு ஆரம்பிக்கிறதோ, கணக்கு புதுசாக கற்றுக்கிறதோ, கணக்கு அபியாசம் செய்வதற்கோ நல்ல நாள். மாணவர்கள் குழந்தைகளுக்கு இன்று படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பொன் உருக்குவதற்கு, நகைகள் செய்வதற்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மொத்தத்தில் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.